சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்தில் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட பொதுமக்கள் மிக ஆர்வத்தோடு வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். தமிழகத்தின் எந்த இடத்திலும் சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் ஏற்படாத வகையில் அமைதியாக விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் 89,000 வாக்குச்சாவடிகளில் சுமார் 6 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானதால் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியது. ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டாலும் அவை உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும் 1 நிமிடத்தில் 4 பேர் வாக்களிக்கலாம் என்பதால் வாக்களிக்கும் நேரத்தை நீட்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். 2 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று என்ற அடிப்படையில் வாக்குப்பதிவு நிலவரம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தற்போது சென்னை உள்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயில் மிக கடுமையாக இருப்பதால் அதிகாலையிலேயே வாக்களிக்க வாக்காளர்கள் வரிசையில் நின்றிருந்தனர். சென்னையின் பெரும்பாலான இடங்களில் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று கொண்டிருப்பதை காண முடிந்தது. தேர்தல் ஆணைய உத்தரவின்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவுக்கு முன்னதாக மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும். பல வாக்குச்சாவடிகளில் காலை 6 மணிக்கு தொடங்க வேண்டிய மாதிரி வாக்குப்பதிவு சிறிது நேர தாமதத்திற்கு பின்னரே தொடங்கியது. பல இடங்களில் கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் வர தாமதமாகியது. மாதிரி வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே சென்னையில் பல இடங்களில் பொதுமக்கள் வாக்களிக்க வரிசையில் குவிந்துவிட்டனர். வாக்காளர்களை போலீசார் ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்தனர். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகள், புதுச்சேரியில் 30 தொகுதிகள், கேரளாவில் 140 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெற்று வருகிறது. சில தொகுதிகளில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக பரவிய தகவலில் உண்மையில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பணப்பட்டுவாடா தொடர்பாக சில தொகுதிகளில் தேர்தல் ரத்தாகும் என சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. 7 தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்படும் என சமூக வலைதளங்களில் பரவிய தகவலுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி மறுப்பு தெரிவித்துள்ளார். பணப்பட்டுவாடா புகார்களால் 7 தொகுதிகளில் தேர்தல் ரத்தாகும் என்பது வதந்தியே என்றும் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் நடத்த ஏற்பாடுகள் தயாராக உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் அமைதியாக நடந்து வருகிறது. தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு செல்லும் வாக்காளர்களுக்கு வசதியாக 3 புதிய செயலிகளை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறுகையில், தற்போது தமிழகம் முழுவதும் 90,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் இருப்பதால் வாக்குப்பதிவு மையங்கள் இடம் மாறி இருக்க வாய்ப்புள்ளது. எனவே வாக்காளர்கள் அவர்கள் வாக்களிக்கும் மையம் பற்றி தெரிந்து கொள்ள 1950 என்கிற தொலைபேசி எண்ணை மாவட்ட எண்ணுடன் சேர்த்து டயல் செய்து தெரிந்து கொள்ளலாம் என்றார். மேலும் இந்த தேர்தலில் முக்கியமான 3 செயலிகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். அதில் முக்கியமானது மாற்றுத்திறனாளிகளுக்கான போர்ட்டல் ஃபார் பீப்புள் வித் டிசேபிலிட்டி என்ற செயலி ஆகும். இதில் வீல் சேர் உள்ளதா என கேட்டறியவும் இலவச டாக்ஸி சேவையை பெறவும் முடியும். மற்றொரு செயலியான கியூ ஸ்டேட்டஸ் மானிட்டர் ஆகும். இதை பயன்படுத்தி உங்கள் வாக்குச்சாவடியில் எவ்வளவு கூட்டம் உள்ளது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் சென்று வாக்களிக்கலாம். 3ஆவதாக ஓட்டர் டர்ன் அவுட் ஆப் என்ற செயலி மூலம் வாக்களித்தோர் விவரம் குறித்து அறியலாம் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் வாக்குப்பதிவின் போது கொரோனா தடுப்பு விதிகளை தீவிரமாக பின்பற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு கையுறைகள், சானிடைசர் வழங்கப்படுவதுடன் தெர்மல் ஸ்கேனர் கருவி மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்குள் வாக்களிக்கும் போது கையொப்பம் இடுவதற்காக தங்களுக்கென தனியே பேனாவை எடுத்துச் செல்வது பாதுகாப்பானதாக இருக்கும் என யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தால் கையுறைகள் வழங்கப்படும் சூழலிலும் வாக்காளர்கள் அதீத கவனமாக இருந்து தொற்று பாதிப்பை தவிர்க்க இது உதவியாக இருக்கும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குப்பதிவு முடிவதற்கு முன் கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என்றும் பிபிஇ கிட்டுடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க விரும்பினால் தாங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்று தங்களின் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விண்ணப்பம் அளிக்க வேண்டும் எனவும், கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க 12 PPE கிட்கள் வாக்குச்சாவடிகளில் வைக்கப்பட்டிருக்கும். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்போது தேர்தல் அலுவலர்களும் PPE கிட் அணிந்திருக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எல். முருகன், திண்டிவனம் மரகதாம்பிகை பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் வாக்களித்தனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு செலுத்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை சாலிகிராமம் காவேரி பள்ளியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது வாக்கை பதிவு செய்தார். தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கும் காலை 7 மணிக்கு முன்னதாகவே முதல் வாக்காளராக நடிகர் ரஜித் வாக்களித்தார். சென்னை திருவான்மியூர் மாநகராட்சி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு நேரம் தொடங்கும் 7 மணிக்கு முன்னதாகவே நடிகர் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் வந்து வரிசையில் நின்றார். இதை அறிந்து கொண்டு அவரது ரசிகர்கள் அங்கே சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள முயன்றனர். இதனால் தேர்தல் அதிகாரிகள் அவரை பாதுகாப்பாக வாக்குச்சாவடிக்குள் அழைத்துச் சென்று அறையின் ஒரு பகுதிக்குள் சிறிது நேரம் காக்க வைத்து பின்னர் 6:50 மணியளவில் வாக்களிக்க அனுமதி அளித்தனர். இதையடுத்து அஜித்தும் அவரது மனைவி ஷாலினியும் வாக்களித்துவிட்டு உடனே வெளியில் வந்து காரில் புறப்பட்டு சென்றனர். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். 1000 விளக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் நடிகை குஷ்பு, திமுக சார்பில் டாக்டர் எழிலன், மக்கள் நீதி மய்யம் சார்பில் KM ஷரீப், அமமுக N வைத்தியநாதன், நாம் தமிழர் கட்சி சார்பில் J ஷெரீன் உள்பட 20 பேர் போட்டியிடுகின்றனர். சென்னை தீநகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் சிவகுமார், சூர்யா மற்றும் கார்த்தி ஆகியோர் வாக்களித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதிக்கு உட்பட்ட கண்டனூர் சிட்டால் ஆச்சி நினைவு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வாக்களித்தார். இங்கே ஒசூரில் பெரிய ப்ராப்ளம் இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரொம்ப வேஸ்ட் ஏரியா ப்ளஸ் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. ஒசூரில் பெங்களூருக்கு இப்போ வேலைக்கு போயிட்டு வரதோ நிறைய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பஸ்ஸு வசதி கூட அதிகமாக இல்லை. அதனால் மெட்ரோ ட்ரெயின் வந்து பம்புசந்தர் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அந்த பம்புசந்தர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஒசூருக்கு வந்து கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு. இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து வெளியில் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தாலுக்கா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் ஆட்டோ மூலிமா அதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராமநாயக்கன் ஏரி ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்க்கு மெயின்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அது எல்லாமே போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது எதுவுமே அதை பராமரிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு இந்த நல்ல வசதி இல்லாமல், நல்ல வழி இல்லாமல், ரோடு இல்லாமல், நம்ம மசானத்தில் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் பப்ளிக்கு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கொள்ளிருக்கிறோங்க. தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக ஒசூர் மற்றும் சுற்றில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் எட்டவே இல்லை என்று சொல்லலாம். அதே போல் குடியிருப்பு பகுதியில் சாலை வசதிகள் இதுவரைக்கும் மேம்பாடு செய்து தரவில்லை. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் செல்வது சிரமமாக உள்ளது, தொழிற்சாலைகளுக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் கூட இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஓசூரை பொறுத்தவரை. அதுவும் இல்லாமல் ஒகேனக்கல் தண்ணி விட்டு ராமநாயக ஏரியும் போட்டிங்கெல்லாம் விட்டு ஒரு நல்ல சுற்றுலாத்தரம் மாதிரி ஏற்படுத்தலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு அந்த தூர் வாடுறதோடு சரி அது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. அப்புறம் மலை கோயில் இருக்குது, அதுவும் மெயின்டைன், கோயில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்களா. அதை பக்கத்தில் பார்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ப்ரைவேட் கூடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இப்போது செயின் பறிக்கிறது, பர்ஸ் அடிக்கிறதுன்ற அதுவும் 2-3 இது ராபர்ட்லாம் நடந்துருச்சு. அங்கேயும் தமிழகம், புதுச்சேரி உள்பட 3 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி பிரதமர் மோடி தமிழக, புதுவை, கேரள மாநில வாக்காளர்களுக்கு தனது ட்விட்டரில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் நடைபெறுவதால் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் எனவும், இன்று நடைபெறும் தேர்தலில் அதிக அளவில் வாக்களிக்குமாறு புதுச்சேரி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தமிழில் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேபோல் கேரள மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் மலையாளத்திலும் தனது ட்விட்டரில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தனி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 398 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 6 மணிக்கு கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியது. சோஷியல் செலுத்தப்பட்ட பின்பு அவை சரிபார்க்கப்பட்டு மீண்டும் அதை நீக்கிவிட்டு முறையான வாக்குப்பதிவு 7 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் காலை 6 மணியிலிருந்து வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். மதுரை தெற்கு, மேற்கு மற்றும் திருமங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளில் உள்ள சுமார் 12 வாக்குச்சாவடி மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் 1 மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாதிரி வாக்குப்பதிவு அரை மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. 5:30 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திருவள்ளந்தூர் கீழவீதி, வல்லாளகரம், மயூரநாதர், மேல மடவிளாகம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குச்சாவடியில் ஏஜென்ட்டுகள் வர கால தாமதமானதால் 6:10 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியது. மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி முடிந்த பின்னர் சரியாக 7 மணிக்கு பொது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் தொகுதியில் வாக்குப்பதிவிற்காக 125 இடங்களில் 428 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் ஒரு சில மையங்களில் தாமதம் ஏற்பட்டது. பெரம்பலூர் டோம்னிக் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி எண் 178ல் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது ஏற்பட்டது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த வாக்காளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி எல்லையில் உள்ள SPM பள்ளியில் 4 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 194வது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு காரணமாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்காமல் இயந்திரத்தை சரி செய்த பின் 45 நிமிடங்கள் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் முகக்கவசம் அணிந்தும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடித்து வாக்களித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர், காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ராதாபுரம் தொகுதியில் அதிமுக, திமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 4 பேரும் சுயேட்சை வேட்பாளர்கள் 20 பேர் என மொத்தம் 25 பேர் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, பூம்புகார் மற்றும் சீர்காழி ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இவற்றிற்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு அனைத்து இடங்களிலும் தொடங்கியது. சில பூத்துகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டு தற்போது சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் அருகே உள்ள கிருஷ்ணா நடுநிலைப் பள்ளியில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்நிலையில் இப்பள்ளியில் போதிய அடிப்படை வசதிகள் செய்யாத காரணத்தினாலும் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் இல்லாத காரணத்தினாலும் நூற்றுக்கணக்கானோர் கொரோனா அச்சம் இல்லாமலும் சமூக இடைவெளியை துளிக்கூட பின்பற்றாமல் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றனர். இப்பள்ளி மிகவும் குறுகிய பாதை இருப்பதனால் ஒரே சமயத்தில் 100 கணக்கானோர் ஒரே இடத்தில் குழுமி வாக்களிக்கின்றனர். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியிலும் இன்று ஒரே கட்டமாக நடைபெறும் வாக்குப்பதிவை ஒட்டி தமிழக காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 37,000 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 88,936 வாக்குச்சாவடிகளிலும் 1,58,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் நவீன ரக துப்பாக்கிகளுடன் துணை ராணுவ படையினரும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தை போல புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் காலை 7 மணி முதல் 30 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள 30 தொகுதிகளிலும் 324 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். மொத்தம் 10,04,507 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 635 மையங்களில் 1,558 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக 1,158 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள், 1,677 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. புதுச்சேரியில் 330 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளன. 4,741 காவல்துறையினர், 40 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டு அதிமுக கிளை செயலாளர் சுரேஷ் என்பவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் திடீரென சோதனை மேற்கொண்டனர். தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக சுரேஷ் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை அடுத்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாக தெரிவித்தனர். இதில் அவரது சொந்த பணம் 4 லட்சம் ரூபாய் மட்டும் வீட்டில் இருந்ததாகவும் வேறு பணங்கள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகளின் சோதனை முடிவில் தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் துறையூரில் அதிமுகவினர் மேட்டுத்தெரு, வடக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளிலும் சுற்றுப்புறங்களில் உள்ள கிராமங்களிலும் அதிமுகவினர் டோக்கன் வழங்கப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து துறையூர் பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் டோக்கன் விநியோகித்தவர்களை பிடித்து உடனடியாக அவர்களை கைது செய்ய கோரி பாலக்கரை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டப்பேரவை தொகுதி அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான ராஜலட்சுமி காலை 7:10 மணிக்கு அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் ஆரம்பப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அரியலூரில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னா தன்னுடைய வாக்கை செலுத்தினார். கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி அவர் தனது வாக்கை பதிவு செய்தார்.